தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப்போவது இவரே, பாலித தேவபெரும ஆரூடம். ஈவிரக்கமன்றி தாக்கப்படும் மாற்றுத்திறனாளி சுகாதார பணியாளர் வெளியான காணொளியால் அதிர்ச்சி. மகளை தொட்ட மாப்பிள்ளையை துவைத்தெடுத்த மாமனார். சுற்றி வளைக்கப்பட்ட 7 விடுதிகள், சிக்கிய 32 அழகிகள். மாணவன் மீது தாக்குதல், பாடசாலை அதிபர் கைது. சடலமாக மீட்கப்பட்ட 17 வயது தமிழ் மாணவி. பிரான்சில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பீதியில் மக்கள். இனி விரிவான செய்திகள். அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் 90 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பெறுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பாலித தேவபெரும தெரிவித்தார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே தூரநோக்கு சிந்தனையுடைய அரசியல்வாதி, ஆசியாவிலேயே மிகவும் சிறந்த ஆளுமை என்றும் அவர் தெரிவித்தார். உலகை ஆளக்கூடிய வல்லமை கூட ஜனாதிபதி ரணிலிடம் உள்ளதாக தெரிவித்த தேவபெரும, ரணில் குடும்ப அரசியல் நடத்தியவர் கிடையாது என்றும் அவர் கூறினார். எமது நாட்டை நெருக்கடியிலிருந்து அவர் மீட்டவர், மக்களுக்கு இது தெரியும். எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் அமோக வெற்றி பெறுவார் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதே சமயம் சஜித் பிரேமதாசவும் கடைசியில் ரணில் பக்கம் வருவார் என்றும் பாலித தேவபெரும தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச சபையின் சுகாதார பணி ஊழியரை அவரது கடமை நேரத்தில் மிக கொடூரமாக கண்மூடித்தனமாக தாக்கும் காணொலி என்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சுகாதார தொழில் மேற்பார்வையாளரான முன்னாள் தவிசாளரின் சகோதரனே இவ்வாறு சுகாதார பணி ஊழியரை ஈவிரக்கமின்றி தலைக்கவசத்தால் தாக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. தாக்கப்படும் ஊழியரான சின்ராசா என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுற்றியிருந்த சிலர் அதனை வேடிக்கை பார்ப்பது வேதனையை ஏற்படுத்தும். எனினும் மனிதாபிமானமுள்ள ஒருவர் தாக்குதலை தடுக்க சென்ற போதிலும் சுகாதார தொழில் மேற்பார்வையாளர் ஊழியரை பாய்ந்து பாய்ந்து தாக்குகின்றமை கடும் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது என விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குறித்த காணொலி தொடர்பில் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ள சமூக வலைதளவாசிகள் முன்னாள் தவிசாளரின் சகோதரன் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மின்னேறிய ருட்டாவ பிரதேசத்தில் குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மாமனார் தனது மருமகனை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளதாக மின்னேறிய போலீசார் தெரிவித்தனர். வீரபத்தன பண்டார் நாய்க்கு ருட்டாவா கல்லூயா சந்தி இலக்கம் 81 வசித்து வந்த இசாரா உஷாத் பண்டார் நாய்க்கு என்று 32 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். இறந்தவர் தினமும் மது அருந்திவிட்டு தனது மனைவியுடன் சண்டையிட்டு வந்த நிலையில் சம்பவ தினத்தன்றும் இதேபோன்று மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். அப்போது மனைவி குழந்தைகள் தலைமறைவாக இருந்த நிலையில் பக்கத்து வீட்டில் உள்ள தந்தை மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தகராறு முற்றவே வீட்டில் இருந்த மண்வெட்டியால் மருமகனை தலையில் அடித்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கல்கிசை, மாலம்பே, கடவல மற்றும் தலங்கம பிரதேசங்களில் ஆயுர்வேத மசாஜ் நிலையங்களாக நடத்தப்பட்ட 7 விபச்சார நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 32 யுவதிகள் உட்பட 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 7 நிலையங்களுக்கு உரிமம் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இரவு வேளைகளில் திறக்கப்படும் இந்த நிலையங்கள் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தொடர் தகவலின் அடிப்படையில் நீதிமன்றங்களில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவிற்கமைய இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான சுற்றி வளைப்பில் 7 போலீஸ் குழுக்கள் பங்கேற்றுள்ளதுடன் போலீஸ் முகவர்கள் ஊடாக குறித்த இடங்களை விபச்சார நிலையங்கள் என உறுதிப்படுத்திய பின்னரே இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட பெண்களில் பெரும்பான்மையானவர்கள் தூர பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தெற்கில் வேலைக்கு வந்து கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்காக இரவு வேளைகளில் இவ்வாறு பாலியல் தொழிலில் பணம் சம்பாதித்து வருகின்றனர் என்றும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தரம் 4 கல்வி கேட்கும் மாணவனை தாக்கிய குற்றச்சாட்டில் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 15 தேதி மாத்தறை அங்குரச பிரதேசத்தில் உள்ள கனிஷ்ட பாடசாலையொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த மாணவனிடம் A4 தாளை கொண்டு வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை கொண்டு வராததை அடுத்து அதிபர் மாணவனின் முதுகில் தாக்கியதாக கூறப்படுகிறது. பாடசாலை முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவன் திடீரென வாந்தி எடுத்ததை அடுத்து பெற்றோர் மாணவனிடம் வினவியுள்ளனர். இதன்போது அதிபர் தாக்கியமை தொடர்பில் பெற்றோரிடம் மாணவர் கூறியுள்ளார். பின்னர் அவரை அங்குரச வைத்தியசாலையில் அனுமதித்து மாணவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பில் பங்கம காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த அதிபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் தமிழ் மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. பொருளையில் வசித்து வரும் 17 வயதுடைய சண்முகம் வளர்மதி என்ற மாணவியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் அண்மையில் நடைபெற்ற கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றியிருந்தார். இந்த நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவியின் மரணத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பிரான்சில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்நாட்டில் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் அது ரிக்டர் அளவில் 5.8 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து பிரான்ஸ் அமைச்சர் கிறிஸ்தோபர் ஃபெஜ் இது தொடர்பில் கூறுகையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்றும் கூறினார். பிரான்சு நிலப்பரப்பு பகுதியில் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது மிகவும் அரிதானது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாகவும் மின்சாரம் தடைப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப்போவது இவரே, பாலித தேவ பெருமை ஆரூடம். ஈவிரக்கமன்றி தாக்கப்படும் மாற்றுத்திறனாளி சுகாதார பணியாளர் வெளியான காணொளியால் அதிர்ச்சி. மகளை தொட்ட மாப்பிள்ளையை துவைத்தெடுத்த மாமனார். சுற்றி வளைக்கப்பட்ட 7 விடுதிகள், சிக்கிய 32 அழகிகள். மாணவன் மீது தாக்குதல், பாடசாலை அதிபர் கைது. சடலமாக மீட்கப்பட்ட 17 வயது தமிழ் மாணவி. பிரான்சில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பீதியில் மக்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.